பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை புகையை இடித்து வழி காணும். தனியில் உதி தருணம் ஒருத்தன் மலை விருத்தன் என தோளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகந்தே. குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னா, திருப்பம் தரும் திருப்பரங்குன்றம். ஆமாங்க, அறுபடை வீட்டில் வந்து முதல் படை வீடு வந்து திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள சூட்சமத்தையும் ரகசியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. திருப்பரங்குன்றம் மலை வந்து ஆக்சுவலி அது வந்து லிங்கங்க, லிங்க வடிவில் இருக்குங்க. ஏன்னா நக்கி, அதாவது ரெண்டு பேருங்க, அதாவது படித்தவனுக்கு வந்து பாண்டித்யம் இருக்குதுன்ற ஒரு கர்வம் இருக்குங்க, பணம் இருக்கிறவனுக்கு செல்வம் இருக்குதுன்ற செருக்கு இருக்குங்க. அதை மாதிரி இல்லாத மனுஷால பார்க்கறது துர்லபங்க. ஆமாங்க, இப்போ கர்வம் உள்ளது உள்ள ஒரு புலவர் என்ன பண்ணாருன்றத சொல்கிறாங்க. மதுரையில் தமிழ்ச்சங்கம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பழையசுங்க. அந்த தமிழ்ச்சங்கத்தில் நக்கீரர் வந்து தலையான புலவர். என்ன பண்ணார், ஒரு முறை தர்மிக்கு வந்து பொற்கிழி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவன் திருவிளையாடல் பண்ணாருங்க. அப்போது அந்த பாண்டித்யம், அதாவது இந்த பாண்டித்யம் இருக்கிற அந்த இதில் வந்து நக்கீரர் வந்து சிவ நிந்தனை பண்ணாருங்க. அது வந்து ஒரு சாபம், அவருக்கே புரியுதுங்க. என்ன பண்ணிட்டாரு, நேராக ரெஸ்டப் டு திருப்பரங்குன்றங்க. திருப்பரங்குன்றத்தில் போய் பரமேஸ்வரனை நினச்சி தியானம் பண்ணாருங்க. சிவா, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் திருப்பரங்குன்றம் வந்து ஆக்சுவலி முருகன் தானே, அறுபடை வீட்டில் முதல் பட அது தானே. முருகன் வந்து அவர்கிட்ட அவர் ஒரு திருவிளையாடல் பண்ணார். பாருங்கள், நக்கீரர் வந்து மரத்துங்கீழே நின்று மரத்துங்கீழே உக்காந்து தவம் பண்ணுறாருங்க. அப்போ என்ன ஆகுது, மரத்திலேருந்து ஒரு இலை, அந்த இலை வந்து கீழே விழுது. நக்கீரருடைய கான்சன்ட்ரேஷன் டைவர்ஷன் ஆகுது. அந்த எப்படின்னா, அந்த இலை வந்து பூமியில் அந்த தன் அங்கே பக்கத்தில் குளம், அந்த குளத்தில் விழும்போது பாதி வந்து பறவையாக மாறுது, மீதி வந்து மீனாக மாறுது. அவருக்கு ஆச்சரியம், என்னடான்னு சொல்லிட்டு. அதில் இன்னொன்று என்னன்னா, பறவை வந்து மேலே பறக்குது, ஏன்னா தண்ணி உள்ளே போனால் அதுக்கு இதுவாகும்ட்டு. இவர் அந்த மீன் என்ன பண்ணுது, பூமிக்குள்ளே போகுது, அதாவது சட்ட வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளே போகுது. இவருக்கு ஒன்றும் புரியலை, ஆச்சரியமாக இருக்கான்னு. ஏற்கனவே கர்க்கி முகின்னு ஒரு ராட்சசன் என்ன பண்ணியிருக்கான், 999 சிவனடியார்களை, அவங்க வந்து சாமி சிவனை வந்து வணங்கிறது வந்து ரொம்ப ஜாகிரதையாக வணங்கணும், சிவனுடைய சொத்து எடுக்கிறது, சிவனை வந்து கோயிலில் போயிட்டு அரட்டை அடிக்கிறது, சிவன் இந்தனை பண்ணுறது, அதெல்லாம் பெரிய பாவங்க. என்ன பண்ணால், இந்த 999 பேர் வந்து சிவனுடைய கோபத்துக்கு ஆளானவங்க தாங்க, எல்லாம் சிவனடியார்கள் தான். எல்லாம் என்ன பண்ணார், ஒரு குகையில் எங்கே இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு குகை உள்ளே வச்சுருக்காரு. இப்போ அவ 1000வது ஆள் வந்தவுடனே அவங்கள சாப்பிட்ணுன்ட்டு அந்த கர்க்கி முகி பண்ணிட்டு இருக்கும்போது வந்தார் யார், நக்கீரர் வந்தார். அதான் டைவர்ஷன் ஆயிடுச்ச தவத்தில், அவரை பிடிச்சின்னு போயிட்டு நேராக அந்த குகை உள்ளே வச்சுட்டாருங்க. அவர் நக்கீரன் வந்து சிவனை தவிர வேறு எவனையும் பாட மாட்டேன்றவர், அப்பனை பாடுற வாயால் சுப்பனை பாடுவோன்ற மாதிரி, அதை மாதிரி அவருக்கு. அங்கே போனவுடனே குகையில் போனவுடனே எல்லா முனிவரையும் பார்க்குறாரு. அப்பா நமக்கு வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முருகனை பற்றி பாடுறாருங்க. திருமுருகாற்றுப்படை, அந்த திருமுருகாற்றுப்படையில் அவர் வந்து
முருகனை பற்றி பாடும்போது முருகனோட வேல் இருக்கு பாருங்க, அந்த வேல் வந்து அந்த குகையை வந்து உடைச்சி இவங்களை காப்பாற்றிட்டுங்க. அது வேலுக்கு அவ்வளோ சிறப்புங்க. அதை தான் அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய வேல் வகுப்புன்றதில் வந்து சொல்கிறாருங்க. எப்படின்னா, பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். அதாவது மிகவும் தொன்மை வாய்ந்த தமிழ்ச்சங்கம் இருக்கிற அந்த சங்கத்தில் முதல் புலவர் இவர் யார், நக்கீரர். அவருடைய பாட்டுக்கு இணங்கி பாட்டு கேட்டு அந்த ஒளி மூலமாக வந்து என்ன பண்ணார் முருகன், வந்து மனசு திருப்தி அடைஞ்சி அவருடைய வேலை அமைச்சாருங்க. அந்த வேல் வந்து குகையை உடைச்சி அந்த சிவனடியார் எல்லாரையும் காப்பாற்றினதோட கற்கி முகின்ற ராட்சசனையும் துவம்சம் பண்ணிடுச்சுங்க. இவரே இந்த அருணகிரிநாதர் வேற ஒன்று சொல்கிறாருங்க, என்னன்னா இந்த திருப்பரங்குன்றம் திருப்புகளை சொல்கிறாரு. உனை தீனம் தொடு தீலன் உணாதியல் வினை உரை தீலன் பல மலர் கொடு உன்னடி இணை உர பணிந்தீலன் ஒரு தபம் இளன் அப்படின்றாருங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனை தினம் தொழுதிலன் அப்படின்னா தினம் உன்னை வணங்கலைன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம், சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம், பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போகிறோம், ஏதாவது நாலு கிழமைனா கோயிலுக்கு போகிறோம். அதை மாதிரி பண்ணக்கூடாது. தினம் கோயிலுக்கு போகணும், தினம் தொழணும் சாமியை. ஐயா வீட்டிலையாவது தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகா சிவா எதா சொல்லணும். முருகா அடுத்தது உனது இயல்பினை உரைத்திலன், உனது கல்யாண குணங்களை பற்றி நான் சொல்லலையே அப்படின்றாரு. அடுத்தது பல மலர் கொடு அடியினை உர பணிந்திலன், பல புஷ்பங்களை கோயிலுக்கு போனால் பூ எடுத்துன்னு போனோம், கையை வீசின்னு இப்படி இப்படி போகக்கூடாது, பூ எடுத்துன்னு வந்து உனக்கு உன்னுடைய பாதத்தில் போட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணலையே அப்படின்றாருங்க. அப்புறம் ஒரு தவம் இல்லை, தவம் பண்ணலையே, சாதுக்கள் முனிவர்கள் அவங்கெல்லாம் தவம் பண்ணுறாங்களே என்னால் பண்ண முடியலையே, அட்லீஸ்ட்டு இந்த மனசையாவது அடக்க முடியும், அடக்க முடியுமானா அதுவும் அடக்க முடியலையே. யார் பாடல் பல எழுதின அருணகிரிநாதர் சொல்கிறாருங்க, உனது அருள் ஆனால் நான் என்ன பண்ணாலும் உன்னோட அருள் எனக்கு மாறாதுன்றார். அது நான் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே ஹியர் கமிட் ஹியர் என்னன்னா, சாதாரணமாக மனசு வந்து சுத்தமாக இருக்கணும், ஒரு ஜீவஹிம்சை செய்யக்கூடாது, ஒரு இந்த நாயை கல்லால் அடிக்கிறது அதை அடிக்கிறது இதை அடிக்கிறது அதெல்லாம் பெரிய தப்பு. ஒரு பெரியவர் என்ன பண்ணார், ஒரு பையனை பார்த்து, ஐயா நாயை கல்லால் அடிக்காத, அடுத்த ஜென்மத்தில் நீ நாயாக பிறப்ப, அந்த நாய் உன்ன மாதிரி பிறந்து உன்னை கல்லால் அடிக்கும் அப்படின்னாரு. அந்த பையன் உஷாரான பாட்டி போல் தெரிது, பெருசு நான் போன ஜென்மத்தில் நாயாக இருந்தேன், இந்த பெரியவர் அப்போ என்னை கல்லால் அடித்தார், அதனால் அவர் வந்து இப்போ நாயாக பிறந்திருக்காரு நான் பையனாக பிறந்திருக்கேன். விதண்டாவாதம் பண்ணக்கூடாதுங்க. இந்த இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த வீடியோலேருந்து பகவானை தினமும் வணங்கணுங்க, பகவானை தினமும் வணங்கணும், பகவானுக்கு வந்து அவனுடைய கல்யாண குணத்தை வந்து எடுத்து சொல்லணும். கல்யாண குணம் சொல்கிறதுன்னா என்ன, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் வீடியோவில் பகவானை பற்றி. என் வீடியோ வந்து எல்லாமே சாமி சம்பந்தமாக தாங்க இருக்கும். கோயிலுக்கு போகும்போது பூவை எடுத்துன்னு போனோம், பகவானை நினச்சிட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், புரியுதுங்களா? இது மாதிரி அரிய தகவலை சொல்கிறேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவா. சொல்கிறேங்க, நீ பிரதோஷத்துக்கு சங்கடகர சதுர்த்திக்கு மட்டும் கோயிலுக்கு போகாதீங்க, தினமும் கோயிலுக்கு போங்க, தினம் வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. நன்றி, வணக்கம்.